ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் இந்த தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிங்களா? இப்போ நம்ம ஒரு தீபாவளி கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ரெட் கலர் பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எண்டில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இது வந்து நமக்கு பார்க்க வந்து மிளகா பட்டாஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி எண்டில் வந்து க்ளூ போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. காஞ்சதும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இவ்வளோவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு வேஸ்ட் இன்விடேஷன் கார்டை எடுத்துக்கலாம், அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் க்ரீட்டிங் கார்டு மாதிரி. இப்போ ஒரு பேப்பர்லேருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி அதை நம்ம க்ரீட்டிங் கார்டு ஓரத்தில் க்ளூ போட்டு அதை ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து மேலே சைடில் க்ளூ போட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரெட் கலர் ரோல், அதை வந்து அப்படியே லைனாக ஒட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை ஒரு வாட்டி ஒட்டிட்டேன், இப்போ ரெண்டாவது ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக ஒட்டிட்டோன்னா பார்க்க சரவெடி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ரெண்டு கலர் எடுத்துக்கோங்க, நான் எல்லோ பிங்க் எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து நம்ம பென்சிலை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி லாஸ்ட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி பிங்க்கையும் எல்லோவையும் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளே பண்ணி அழகாக நம்ம க்ரீட்டிங் கார்டு கொடுத்தோன்னா நம்மளுக்கும் கொடுத்ததுக்கும் நம்மளே பண்ணி கொடுத்தோன்ற ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. சர்க்கிளை வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த செமி சர்க்கிளை நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா வந்து ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். அந்த கோன் ஷேப் வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்ச எல்லோ பிங்க் இதில் வந்து மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பிங்க்கையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும் போது நமக்கு வந்து நமக்கும் ஹாப்பியாக இருக்கும், வாங்குறவங்களுக்கும் ரொம்ப. நம்ம கடையில் போய் சும்மா வாங்கி தரத்துக்கு நம்மளாக பண்ணி கொடுத்தா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்ல நமக்கும். ஸோ அதனால் இப்போ ரெண்டுத்தையும் நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த கலர் பேப்பர் வேணால் எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து சும்மா வந்து டூத் பிக் வச்சு சைடில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு ஸ்டிக்கு மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தறதுக்கு வாட்டமாக வரலன்னா நீங்கள் வந்து ப்ரூம் ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் பேப்பரை சும்மா ரோல் பண்ணி ஒட்டிடலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவாங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவங்களுடைய கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா கோனு, அந்த அதை வந்து நம்ம இப்போ இதோட அட்டாச் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ராக்கெட் ஷேப்பான ஒரு இது கிடச்சிரும். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த சரவெடி மேலே இப்போது ஒரு திரி எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அதில் மிச்சம் கொஞ்சம் கட் பண்ணதை வந்து ராக்கெட்லேயும் சும்மா திரி மாதிரி க்ளூ போட்டு உள்ளே விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்க திரி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கலர் எடுத்திருக்கீங்களோ நான் அதே கலர் எடுத்திருக்கேன். பிங்க்குக்கு பிங்க்கு, எல்லோக்கு எல்லோ எடுத்து இந்த மாதிரி அந்த பெரிய பேப்பரில் சின்னதாக கட் பண்ணி அதை மேலே க்ளூ போட்டு அதை ஒட்டிட்டு நம்ம அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அது ஒரு ஷேப்பாக வரும். லாஸ்ட்டில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டோன்னா பார்க்கவே ஒரு அழகான ராக்கெட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம க்ரீட்டிங் கார்டில் பேஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேறு மாதிரி ஃப்ளவர் பாட் அந்த மாதிரி பண்ண தெரியும்னா கூட அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி ஒட்டலாம். இப்போ நான் ரெண்டு ராக்கெட் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் இப்போ இந்த சைடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்கனவே நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸு வெட்டிங் கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு சின்ன விளக்கு மாதிரி வரைஞ்சி அதையும் எடுத்துக்கலாம். அதை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு ராக்கெட்டையும் நம்ம இப்படி ஒட்டியாச்சு. உங்களுக்கு டேர்ன் பண்ணி ஒட்டிக்கனாலும் ஒட்டிக்கலாம், த்ரீ வச்சுக்கலாம், ஃபோர் வச்சுக்கலாம், எத்தனை வேணால் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளக்கு கீழே வச்சுட்டு சம்கி கோல்டன் சம்கி எடுத்து நான் க்ளூ போட்டு அப்படியே அவுட்லைன் மாதிரி போட்டு வச்சுக்க போகிறேன்.
அப்புறம் இந்த மாதிரி கலர் ஸ்டோன் எடுத்து அங்கங்கே இந்த கார்டுக்கு க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ பார்க்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நம்ம ஸ்டார் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், இல்லைனா கிளிட்டர் பென்ல ஸ்டார் வரைஞ்சிக்கலாம், இல்லைனா ஸ்கெட்ச் பென்லேயும் வரைஞ்சிக்கலாம். அழகாக இருக்கும். நான் வந்து ஸ்டோன் வீட்டில் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அங்கங்கே கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு இப்போ பாருங்கள், நான் விளக்குலேயும் ஃபுல்லாக வந்து டெக்கர் பண்ணிட்டேன். நடுவில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ரீட்டிங் கார்டு ரெடி. உள்ளே இப்படி தான் பிளெயினாக இருக்கும். நம்ம வேணும்னா பேப்பர் ஒட்டி எழுதிக்கலாம். இந்த பாருங்கள், நான் பேப்பர் கட் பண்ணி ஒட்டி எழுதியிருக்கேன். ஸோ ஹாப்பி தீபாவளி. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.